வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஒரு ஸ்டோர் அட் தமிழ். முதல்ல ஸ்கூட்டர்ஸ்லாம் பார்த்தோம்னா வச்சுங்களேன், நம்மளுக்கு பெருசாக சொல்லும்படி ஃபீச்சர்ஸ் இருக்காது, அந்த இன்ஜினில் பெரிய பர்ஃபார்மன்ஸ் இருக்காது, அதுக்கடுத்து உங்களுக்கு டிசைன்மே கூட அந்த அளவுக்கு சொல்லும்படி இருக்காது. அப்படியே ஒரு நார்மல் அண்ட் சட்டில்டான டோனில் தான் இருக்கும். பட் ஆனால் இதெல்லாம் அப்போ, இப்போ இருக்கிற எல்லா ஸ்கூட்டர்ஸ்லேயும் உங்களுக்கு நல்ல டிசைனும் இருக்குது, நல்ல பவர் அண்ட் பர்ஃபார்மன்ஸும் இருக்குது, நல்ல மைலேஜும் இருக்குது, ஃபீச்சருக்குன்ற மாதிரி எல்லா விஷயத்துலையும் பைக்குக்கு ஈடாக ஸ்கூட்டருமே இப்போ நல்ல ஒரு ரேஞ்சில் வந்துடுச்சு. அதே மாதிரி ப்ரைஸிங்லையும் தான். ப்ரைஸிங்கும் முதல்ல ஸ்கூட்டர்ஸ் பொறுத்த அளவுக்கு ரொம்ப ஒரு அஃபோர்டபுளான ரேஞ்சில் தான் இருக்கும். ஒரு 80,000-90,000 ரேஞ்சிலே நம்ம வண்டியை ஆண்டோடே முடிச்சலாம். பட் ஆனால் இப்போ நீங்கள் ஒரு நல்ல ஃபீச்சரோட நல்ல பர்ஃபார்மன்ஸ் நல்ல மைலேஜ் இருக்கக்கூடிய ஒரு ஸ்கூட்டர் எடுக்கணும்னு நினைக்கிறீங்க, இப்போ நீங்களுமே அரௌண்ட் ஒரு 1 lakh பட்ஜெட் செக்மெண்ட் கிட்ட வந்தாகணும். அதனால இன்னைக்கு நம்முடைய டாப் 5 பெஸ்ட் ஸ்கூட்டர்ஸ் நியர் டு 1 lakh பட்ஜெட் செக்மெண்ட்ல இருக்கக்கூடிய ஸ்கூட்டர்ஸோட ஒரு லிஸ்டிங் வீடியோ பார்ப்போம். பார்க்க நினைச்சு எனக்கு சொன்னது அந்த கிரெடிட் கார்டை சப்ஸ்கிரைப் பண்ண ஒரு செகண்ட் ஸ்பெண்ட் பண்ணி இப்படி தட்டி விட்டீங்கன்னா எங்களுடைய ஒரு நாள் உழைப்புக்கு மிகப்பெரிய உதவி மாதிரி. ப்ளீஸ் இந்த சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா. சரி, இப்போ நம்ம அதிகமாக பேசாம வீடியோக்குள்ள போகலாம். லிஸ்டிங் நம்ம 5th பிளேஸ்ல பார்க்க போற ஒரு ஸ்கூட்டர் நம்ம ஹோண்டாவோட DO125. ஆமாங்க, நிச்சயமா நம்ம ஹோண்டா டியோ பத்தி நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். நம்ம இந்தியன் மார்க்கெட்ல ஒன் ஆஃப் மோஸ்ட் பெஸ்ட் அண்ட் ஒரு கேம் சேஞ்சிங் ஸ்கூட்டர் சொல்லப்போனால் நம்ம இந்தியன் மார்க்கெட்டோட அந்த ஒரு ஸ்கூட்டர் செக்மெண்ட்டோட ஒரு டர்னிங் பாயிண்ட்னே சொல்லலாம். நம்ம ஹோண்டாவோட டியோ அதோடைய ஒரு அப்கிரேடட் வெர்ஷன் மாதிரி தான் உங்களுக்கு இந்த ஹோண்டா டியோ 125. ஃபர்ஸ்ட் விஷயம், உங்களுக்கு வண்டியோட டிசைன் வைஸ் பொறுத்த அளவுக்கு சேம் உங்களுக்கு அந்த ஒரு ஹோண்டா டியோட அதே ஒரு டிசைன் தான். பட் லைட் லைட்டாக அந்த ஒரு கிளான்ஸாவோட ஒரு சில எலமெண்ட்ஸ் வந்து இந்த வண்டியில் உங்களுக்கு மிக்ஸ் மேட்ச் ஆகிருக்கும். டிசைன் பார்க்கறதுக்கு நல்ல ஒரு ரோட் ப்ரெசன்ஸோடய இருக்குது, அதெல்லாம் எந்த வித குறையும் இல்லை. நெக்ஸ்ட் விஷயம், உங்களுக்கு வண்டியோட ஃபீச்சர்ஸ் பொறுத்த அளவுக்கு இதில் வந்து உங்களுக்கு 2 டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் லிஸ்ட் வரும். ஆமாங்க, ஒன்றில் வந்து உங்களுக்கு அந்த வண்டியோட மேனிட்ரி ஃபீச்சர்ஸான ஸ்பீடோமீட்டர், ஓடோமீட்டர், அதுக்கடுத்து அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் வரும். இன்னொன்றில் வந்து உங்களுக்கு அந்த வண்டியில் கனெக்டிவிட்டி ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது. சாரி, இப்போதைக்கு இல்லை, மேபி ஃபியூச்சரில் வரலாம். அதுக்கடுத்து அந்த ஒரு சின்ன இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரில் வந்து அந்த வண்டியோட அந்த ஒரு செகண்டரி ஃபீச்சர்ஸான உங்களுக்கு அந்த வண்டியோட டைம் காமிக்கிறது, ஆவரேஜ் மைலேஜ் காமிக்கிறது, ட்ரிப் மீட்டர்ன்ற மாதிரி ஒரு சில விஷயங்கள் கொடுத்துருப்பாங்க. ஓவரலாக ஃபீச்சர் பொறுத்த அளவுக்கு நல்ல ஒரு பேக்கேஜாகவே கொடுத்துருக்காங்கன்னு சொல்லாமல் இருக்கேன். நெக்ஸ்ட் விஷன் பொறுத்த அளவுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வண்டியோட இன்ஜின்க வண்டியோட இன்ஜின் வைஸ் பொறுத்த அளவுன்னு பார்த்தீங்கன்னா இதில் உங்களுக்கு ஒரு 125cc-க்கான சிங்கிள் சிலிண்டர் 4-stroke 2-valve-க்கான ஒரு ஏர் கூல்டு இன்ஜின் கொடுத்துருக்காங்க. இந்த இன்ஜின்லாம் பார்த்தீங்கன்னா 8.16 bhp ஆஃப் பவர்ஸும் 10.4 Nm ஆஃப் டார்க்கும் கிடைச்சி முடியுது. உங்களுக்கு வண்டியோட பவர் பொறுத்த அளவுக்கு அந்த ஒரு சிட்டி அண்ட் ஃபேமிலி யூஸுக்கு ஏற்ற மாதிரி அந்த ஒரு லோ அண்ட் ஃபோக்கஸ்ட் பவராக தான் கொடுத்துருக்காங்க. வண்டியோட டாப் ஸ்பீட் பொறுத்த அளவுக்கு ஒரு 85 km/h வரைக்கும் சொல்கிறாங்க. டாப் ஸ்பீட்லாம் எனக்கு அந்த வண்டிக்கு பெரிய விஷயம் இல்லை. ஸோ விஷயம், உங்களுக்கு வண்டியோட மைலேஜ் பொறுத்த அளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 48 kmph வரைக்கும் சொல்கிறாங்க. ரியலி இந்த ஒரு 125cc ஸ்கூட்டர் செக்மெண்ட்டுக்கு 48 நல்ல ஒரு மைலேஜ்னே சொல்லலாம். நெக்ஸ்ட் விஷயம், உங்களுக்கு வண்டியோட பிரேக்கிங் ஆப்ஷன்ஸ் பொறுத்த அளவுக்கு ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு டிஸ்க் பிரேக் வந்துடும், பின்னாடி உங்களுக்கு ட்ரம் பிரேக்கு, CBS பிரேக்கிங் சிஸ்டமோட வருதுங்க. வண்டியோட டோட்டல் வெயிட் பொறுத்த அளவுக்கு 104 kg. அதுக்கடுத்து சீட் ஹைட் பொறுத்த அளவுக்கு இத்தனை mm தான் அவங்க கிளைம் பண்ணல, பட் இருக்கிறதுலே ஒரு நல்ல லோயஸ்டான சீட் ஹைட் தான் கொடுத்துருப்பாங்க. அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு வண்டியோட ஹேண்டலிங் மாதிரி விஷயங்களும் ரியலி உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும். ஏன்னா வண்டியோட வெயிட்டும் கம்மி, பிரேக்கிங் பொறுத்த அளவுக்கு ஃப்ரண்ட்டில் டிஸ்க் இருக்குது, அதுக்கடுத்து உங்களுக்கு வண்டியோட சீட் ஹைட் பொறுத்த அளவுக்கு ஓரளவுக்கு ரீசனபிளாக தான் வருன்றப்ப உங்களுக்கு வண்டியோட ஹேண்டலிங் மாதிரி விஷயங்களும் ஓரளவுக்கு உங்களுக்கு நல்ல ஈஸியாகவே கொடுப்பாங்க. சரி, ஓகே. ஆக மொத்தத்தில் வண்டியோட ஆன் ரோட் ப்ரைஸிங் பொறுத்த அளவுக்கு பேஸ் மாடல் உங்களுக்கு 1,08,000 ஸ்டார்டிங் ஆகுது. டாப் மாடல் அரௌண்ட் ஒரு 1,18,000 கூட நீங்கள் முடிச்சிடலாம். இல்லை, இந்த ஒரு ப்ரைஸிங்கில் நல்ல ஒரு ரிஃபைண்டான இன்ஜின் இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு ஸ்போர்ட்டியர் லுக்கு ஒரு 125 எடுக்குன்னு நினைக்கிறேன். இப்போ இந்த ஹோண்டா டியோ 125 ரியலி உங்களுக்கு ஒரு பெட்டரான ஆப்ஷனே சொல்லலாம். சரி, வாங்க இப்போ நம்ம இந்த லிஸ்டிங்கில் இருக்க நெக்ஸ்ட். இந்த லிஸ்டிங் நம்ம 4th பிளேஸில் பார்க்க போகிற ஒரு ஸ்கூட்டர் நம்ம ஹீரோட மாஸ்டர் ஏஜ் 125. ஆமாங்க, ஃபர்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு இந்த வண்டியோட டிசைன் வைஸ் பொறுத்த அளவுக்கு உங்களுக்கு லைட்டாக அந்த ஒரு ஸ்போர்ட்டியர் அண்ட் நல்ல ஒரு யூனிக்கான ஒரு டோன் டிசைன்னே சொல்லலாம். ஆமாங்க, வண்டியோட டிசைன் வந்து அந்த ஒரு சில கலர் ஸ்கீம்ஸ்லாம் பார்க்கறதுக்கு உங்களுக்கு நல்ல ஒரு யூனிக்கான ஒரு ரோட் ப்ரெசன்ஸே கொடுக்கும். அந்த ஒரு விஷயத்தில் டவுட் இல்லை. டிசைன் பார்க்கறதுக்கு ரியலி நல்லாவே இருக்குது. அதுக்கடுத்து இந்த வண்டியோட டிசைனில் உங்களுக்கு அந்த ஒரு ரைடிங் கம்ஃபர்ட் ஆகிற மாதிரி விஷயங்களும் ஓரளவு என்ன காம்ப்ரமைஸும் பண்ணல. அந்த ஒரு விஷயத்துலையும் ரொம்பவே ஒரு நல்ல ஒரு மெயின்டெயின்டாகவே இருக்குது. சரி, ஓகே. நெக்ஸ்ட் விஷயம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வண்டியோட ஃபீச்சர் பேக்கேஜ், வண்டியோட ஃபீச்சர் பேக்கேஜ் பொறுத்த அளவுக்கு இதில் வந்து உங்களுக்கு ஒரு ஃபுல் டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரும் அதில் வந்து உங்களுக்கு கனெக்டிவிட்டி ஃபீச்சரும் கொடுத்துறாங்க. அது இல்லாமல் கனெக்டிவிட்டினா உங்களுக்கு சாதா கனெக்டிவிட்டி கிடையாது, இதில் வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஹீரோ கனெக்ட்னு ஒரு ஃபீச்சர் வந்துடும். இந்த ஒரு ஹீரோ கனெக்ட் மூலமாக உங்களுக்கு வண்டி யார் எவ்வளோ தூரம் யார் ஓட்டியிருக்காங்க, மீன்ஸ் எவ்வளோ தூரம் யாரோ ஓட்டியிருக்காங்களோ அது உங்களுக்கு தெரிஞ்சிடும். என்ன ஸ்பீடில் ஓட்டியிருக்காங்க, சப்போஸ் வண்டி எங்கேயா கீழே போட்டிருக்காங்களான்ற மாதிரி எல்லா வித டீட்டெயில்ஸும் நீங்கள் மொபைல்லே உட்காந்துட்டு பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த ஒரு ஃபீச்சர் ரியலி நல்ல ஒரு ஃபீச்சர்னே சொல்லலாம். சரி, ஓகே. நெக்ஸ்ட் விஷயம் பார்த்தோன்னா வச்சுங்களா உங்களுக்கு வண்டியோட இன்ஜின், வண்டியோட இன்ஜின் வைஸ் பொறுத்த அளவுக்கு இதில் உங்களுக்கு ஒரு 124.6cc சிங்கிள் சிலிண்டர் 4-stroke 2
வால்க்கான ஒரு ஏர் கூல்டு இன்ஜின் கொடுத்துருக்காங்க. இந்த இன்ஜின் பார்த்தோம்னா வச்சுக்கலாம் 9 BHP அவர்ஸையும் 10.4 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ணுறது. இது வந்து உங்களுக்கு அந்த ஒரு லோ எண்ட்லேயும் நல்லாயிருக்கும், உங்களுக்கு அந்த ஒரு மிட் ரேஞ்சும் நல்லாயிருக்குன்றதுனால பவர் மாதிரி விஷயங்களை இந்த இடத்துலையும் உங்களுக்கு கவலை இல்லை. பட் இந்த இன்ஜினில் ஒரு சில வைப்ரேஷன் இஷ்யூ இருக்குது, அந்த ஒரு விஷயத்தையும் நான் இங்கே சொல்லிக்கிறேன் சொல்லியிருக்கேன். நெக்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு வந்து டப் ஸ்பீட் போர்த்து அழகாக அரௌண்ட் ஒரு 90 km/h வரைக்கும் சொல்கிறாங்க. பர்ஃபார்மன்ஸ் சும்மா சொல்ல கிடையாது, ஓரளவுக்கு நல்லாவே இருக்குது. நெக்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு வந்து மைலேஜ் போர்த்து அழகாக அரௌண்ட் ஒரு 45 KMB இருக்குன்னு சொல்கிறாங்க. நீங்கள் ஒரு டீசென்ட்டான ரைடிங் ஸ்டைல் மெயின்டைன் பண்ணிங்கன்னா நல்ல ஒரு பெட்டர் மைலேஜ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பட் அக்ரெசிவாக ஓட்டிங்கன்னா மைலேஜும் இந்த இடத்துல உங்களுக்கு குறைவாக தான் கிடைக்கும். நெக்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு வண்டியில் பிரேக்கிங் ஆப்ஷன்ஸ் போகிறது அழகு, ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு டிஸ்கார்ட் ட்ரம்ன்ற மாதிரி ஆப்ஷன் வந்துடும், பின்னாடி உங்களுக்கு ஸ்டாண்டர்டாக ட்ரம் பிரேக் தான், IBS பிரேக்கிங் சிஸ்டமோட வரும், பிரேக்கிங் மாதிரி விஷயங்களில் ஓகேன்ற மாதிரி ரேஞ்சு தான். நெக்ஸ்ட் உங்களுக்கு வண்டியில் டோட்டல் வெயிட் போகிறது அழகு 111 கிலோ கிட்ட வரைக்கும் வருது, சீட் ஹைட் போகிறது அழகு 793 mm அப்படின்னு வாங்கும்போது ஹேண்டிலிங் மாதிரி விஷயங்களும் ஓரளவு பார்க்கும்போது இட்ஸ் ஓகேன்ற மாதிரி ரேஞ்சு தான். ஆக மொத்தத்தில் வண்டியோட ஆன் ப்ரைசிங் போகிறது அழகு, பேஸ் மாடல் உங்களுக்கு 1,02,000 உங்களுக்கு ஸ்டார்டிங் ஆகுது, டாப் மாடல் அரௌண்ட் உங்களுக்கு 1,12,000 முடிச்சிடலாம். ரியலி இந்த ஒரு ப்ரைசிங்கில் நல்ல ஒரு ஃபீச்சர் லோடட் நல்ல ஒரு பவர்ஃபுல்லான ஒரு 125cc ஸ்கூட்டர் எடுக்கும்னு நினைக்கிறீங்க. இப்போ இந்த ஹீரோ மாஸ்டரேஜ் 125 ரியலி உங்களுக்கான ஒரு பெட்டர் சாய்ஸ்னே சொல்லலாம். சரி வாங்க இப்போ நம்ம நெக்ஸ்ட்டை பார்ப்போம். இந்த லிஸ்டிங் நம்ம தேர்ட் பிளேஸில் பார்க்க போகிற ஒரு வெஹிக்கிள் நம்ம பர்க்மேனோட ஸ்ட்ரீட் 125 ஆமாங்க. சொல்ல போனால் இந்த ஒரு 125cc செக்மெண்ட்டில் டோட்டலி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ரோட் அப்பியரன்ஸ், டிஃப்ரெண்ட்னா ஒரு மாறி பார்க்கறதுக்கு இல்லை பார்க்கறதுக்கு நல்லா இருக்கிற மாதிரி ஒரு ரோட் ப்ரெசன்ஸோட ஒரு ஸ்கூட்டர் எடுக்கணும்னு நினைக்கிறீங்கப்ப இந்த சுசுகி பர்க்மேன் ஸ்ட்ரீட் 125 ஒரு பெட்டர் ஆப்ஷனே சொல்லும். இதில் டிசைன் மட்டும்தான் விஷயமானு கேட்டிங்கன்னா அது மட்டும் விஷயம் கிடையாது, உங்களுக்கு அந்த வண்டியோட ஸ்பேசினஸ் அண்ட் அதுக்கடுத்து உங்களுக்கு வண்டியோட அந்த ஒரு இன்ஜின் பொறுத்த அளவுக்கும் நல்ல ஒரு பாயிண்ட்ஸை கெயின் பண்ணணும் சொல்லலாம் இந்த ஒரு வெஹிக்கல்ஸ் இருக்கே. ஃபர்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு வண்டியோட டிசைன் வைஸ் பொறுத்த அளவுக்கு இது வந்து உங்களுக்கு ஒரு மேக்ஸி ஸ்கூட்டர் டைப்பில் வரக்கூடிய ஒரு டிசைன்ன்றதுனால உங்களுக்கு வண்டியோட ரோட் ப்ரெசன்ஸ் அந்த மாதிரி விஷயங்கள் பொறுத்த அளவுக்கு நல்ல ஒரு பிக்கர் அண்ட் நல்ல ஒரு அஜைலான ஒரு டோனில் வரும், வண்டி பார்க்கறதுக்கு ரியலி நல்லா இருக்கும் அந்த ஒரு விஷயத்தில் டவுட் இல்லை சரிக்கு. நெக்ஸ்ட் விஷயம் பார்த்தோம்னு வச்சுங்களேன் இந்த வண்டியோட ஃபீச்சர்ஸ் பொறுத்த அளவு இதில் நீங்கள் டாப் மாடல் போகிறேன்றப்போ ஒரு ஃபுல் டிஜிட்டல் ப்ளஸ் கனெக்டிவிட்டியோடு இருக்கக்கூடிய ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் கொடுப்பாங்க, அதில் GPS நேவிகேஷன் கூட உண்டுன்றதுனால உங்களுக்கு ஃபீச்சர் மாதிரி விஷயங்களையும் இந்த ஒரு வெஹிக்கலில் உங்களுக்கு குறை இருக்க போகிறதில்ல சரிக்கு. நெக்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு வண்டியோட இன்ஜின் வைஸ் பொறுத்த அளவு இதில் உங்களுக்கு ஒரு 124cc சிங்கிள் சிலிண்டர் 4-stroke 2-valve ஒரு ஏர் கூல்டு இன்ஜின் கொடுத்துருக்காங்க. இந்த இன்ஜின் பார்த்தோம்னா வச்சுங்களேன் 8.58 BHP ஆஃப் பவர்ஸும் 10 Nm ஆஃப் டார்க்கும் ரீச் பண்ணுது, டப் ஸ்பீட் போகிறது அளவுக்கு அரௌண்ட் ஒரு 95 km/h வரைக்கும் ரீச் பண்ணிடுறாங்க. இன்ஜின் போகிறது அளவுக்கு நல்ல ஒரு ரிஃபைன் அண்ட் நல்ல ஒரு டியூரபிளான ஒரு இன்ஜினுமே கூட இந்த இன்ஜினோட டாப் ஸ்பீடும் இட்ஸ் ஓகேன்ற மாதிரி தான் இருக்கும் இந்த ஒரு 125cc பர்ஃபார்மன்ஸுக்கு. பட் பின்னாடி வீல் மட்டும் கொஞ்சம் சின்னதாக இருக்கும், அதனால் உங்களுக்கு வண்டி ஹை ஸ்பீடில் ஒரு மாதிரி லைட்டாக வாபிள் ஆகிற மாதிரி இருக்கும். பட் உங்களுக்கு நார்மல் எக்கனாமிக்கல் ஸ்பீடுக்கெல்லாம் எந்த வித பிரச்சனையும் ஃபீல் ஆகாது. நெக்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு வண்டியோட மைலேஜ் போகிறது அளவுன்னு பார்த்தீங்கன்னா 50 km/h வரைக்கும் சொல்கிறாங்க. இந்த ஒரு 125cc அதுலேயும் குறிப்பாக இந்த வண்டி இருக்கிற அந்த ஒரு டிசைன் ஸ்ட்ரக்சருக்கு 50 km/h என்ன கேட்டிங்கன்னா ஒரு எக்ஸலண்ட்டான ஒரு மைலேஜ் தான். நெக்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு வண்டியோட பிரேக்கிங் ஆப்ஷன்ஸ் போகிறது அளவு, ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு டிஸ்க் ஸ்டாண்டர்டாக வந்துடுது, பின்னாடி உங்களுக்கு ட்ரம் பிரேக்கும் ஸ்டாண்டர்டாக வந்துடுது, CBS பிரேக்கிங் சிஸ்டம், பிரேக்கிங் இட்ஸ் ஓகே நல்லாவே இருக்குது. நெக்ஸ்ட் நம்மளுக்கு வண்டியோட டோட்டல் வெயிட் போகிறது அளவு அரௌண்ட் ஒரு 110 kg தான். நான் கூட வண்டி பார்க்க பெருசாக இருக்குது, வண்டி வெயிட் ஹெவியாக இருக்கும்னு நினச்சேன், பட் வண்டியோட வெயிட் 110 kgன்றது அந்த வண்டிக்கு நிச்சயமாக ஒரு மேனேஜபிள் தான். அதுக்கடுத்து சீட் ஹைட் போகிறது அளவுக்கும் 780 mm தான் வருதுன்றப்ப அந்த ஒரு சீட் ஹைட் மாதிரி விஷயங்களையும் உங்களுக்கு ஓரளவுக்கு ரீசனபிள் தான்ன்றப்போ உங்களுக்கு வண்டியோட ஹேண்டிலிங் மாதிரி விஷயங்கள் ஓவரலாக ஈஸியாக தான் இருக்க போகும். ஓகே ஆக மொத்தத்தில் வண்டியோட 100 ப்ரைசிங் போகிறது அளவுக்கு பேஸ் மாடல் உங்களுக்கு 1,19,000 ஸ்டார்டிங், டாப் மாடல் 1,44,000 வரைக்கும் வருது. இந்த ப்ரைசிங்கில் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவான ஒரு ஸ்கூட்டர்னா அது தான், பட் ஆனால் இந்த ப்ரைசிங்க அதுக்கு ஒர்த்தான விஷயங்கள் அந்த வண்டியில் நிறையவே இருக்குது. சரி வாங்க இப்போ நம்ம நெக்ஸ்ட்டை பார்ப்போம். இந்த லிஸ்டிங் நம்ம செகண்ட் பிளேஸில் பார்க்க போகிற ஒரு ஸ்கூட்டர் நம்ம டிவிஎஸோட என்டார்க் 125 ஆமாங்க. ஃபர்ஸ்ட் உங்களுக்கு வண்டியோட டிசைன் வைஸ் பொறுத்த அளவுக்கு இந்த ஒரு 125cc ஸ்கூட்டர் செக்மெண்ட்லேயே ஒன் ஆஃப் த பெஸ்ட் நல்ல ஒரு அக்ரெசிவான ஒரு ரோட் ப்ரெசன்ஸோட இருக்கக்கூடிய ஒரு ஸ்கூட்டர்னே சொல்லலாம் நம்ம டிவிஸோட என்டார்க் 125. ஃபர்ஸ்ட் அதான் டிசைன் பொறுத்த அளவுக்கு நல்லா இருக்கு, எந்த வித குறையும் இல்லை. நெக்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு வண்டியோட இன்ஜின் வைஸ் பொறுத்த அளவுக்கு இதில் உங்களுக்கு ஒரு 125cc க்கான சிங்கிள் சிலிண்டர் 4-stroke
டூ வால்வில் இதில் உங்களுக்கு த்ரீ வால்வுக்கான ஒரு ஏர் கூல்ட் இன்ஜின் கொடுத்துருக்காங்க. த்ரீ வால்வுன்றதுனால மோர் பிரீத்திங் மோர் பவர்ன்றதும் உங்களுக்கு யூஸ்வலாக வந்துடும். சரி ஓகே, இந்த இன்ஜினோட பிஹெச்பி ஸ்போர் தலகுன்னு பார்த்தா வச்சிங்களேன் 8.25 பிஹெச்பி ஆஃப் ஹார்ஸும் 10.5 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணுறது. இந்த ஒரு 125 சிசி செக்மெண்ட் மண்ட்லேயே நம்மளுடைய இந்தியன் மார்க்கெட்டில் இருக்கிற ஒன் ஆஃப் த பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டட் வெஹிக்கல்னா அது நிச்சயமாக நம்ம டிவிஸோட என்டார்க் 125 தான் இருக்கும். ஸ்கூட்டர் செக்மெண்ட் போர் தலகு. நெக்ஸ்ட் உங்களுக்கு வண்டியில் டாப் ஸ்பீட் போர் தலகு அரௌண்ட் ஒரு 95 வரைக்கும் சொல்கிறாங்க. பட் வண்டியால் அதுக்கு மேலேயும் லைட்டாக போக முடியுது. நெக்ஸ்ட் உங்களுக்கு வண்டியில் மைலேஜ் போர் தலகுன்னு பார்த்தா வச்சுங்களா அரௌண்ட் ஒரு 41.5 கேஎம்பியில் இருக்கும்னு சொல்கிறாங்கப்பா. ரியலி ஒரு சூப்பரான மைலேஜ்லாம் நான் சொல்ல மாட்டேன். மைலேஜ்னு வந்துட்டால் இந்த ஸ்கூட்டர் போகிற தலகு கொஞ்சம் உங்களுக்கு எதிர்பார்ப்புகளை கம்மியாக்கிக்கணும். ஏன்னா இந்த வண்டி வந்து கொஞ்சம் மைலேஜ் கம்மியாக தான் தரும். சரி ஓகே, நெக்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு வண்டியில் பிரேக்கிங் ஆப்ஷன்ஸ் போகிற தலகுன்னு பார்த்தா வச்சுங்களா ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு டிஸ்கார்ட் ட்ரம்ன்ற மாதிரி ஆப்ஷன்ஸ் வந்து, அதுக்கடுத்து பின்னாடி உங்களுக்கு ஸ்டாண்டர்டாக ட்ரம் பிரேக் தான். எஸ்பிடி பிரேக்கிங் சிஸ்டமோட வருது. பிரேக்கிங் இட்ஸ் ஓகேன்ற மாதிரி தான் இருக்குது, ரொம்ப சூப்பர்லாம் சொல்ல முடியல. வண்டியோட டோட்டல் வெயிட் போகிற தலகு 118 கிலோ கிட்ட வரைக்கும் வருதுங்க. வண்டியோட வெயிட் கொஞ்சம் ஹெவி தான், பட் இதெல்லாம் ஹேண்டில் பண்ணிடலாம். அதுக்கடுத்து சீட் ஹைட் போகிற தலகு 770 எம்எம் தான்றப்ப ஷார்ட் ரைடர்ஸுக்கு கரெக்டாக தான் இருக்கும். சீட் ஹைட் கம்மி. சரி ஓகே, ஆக மொத்தத்தில் வண்டிடும். அவனோட ப்ரைஸிங் போகிற தலகு உங்களுக்கு பேஸ் மாடல் 1,05,000 ஸ்டார்டிங் ஆகுது. டாப் மாடல் 1,33,000 வரைக்கும் வருது. இந்த ஒரு ப்ரைஸிங்கில் நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்ட் நல்ல ஒரு ஃபீச்சர் லோடர் அங்கே அடுத்து நல்ல ஒரு டிசைன் இருக்கக்கூடிய ஒரு ஸ்கூட்டர் எடுக்கணும்னு நினைக்கிறீங்க. இப்போ இந்த டிவிஎஸ் என்டார்க் 125 ரியலி உங்களுக்கு ஒரு பெட்டர் ஆப்ஷனே சொல்லலாம். சரி வாங்க, இப்போ நம்ம இந்த லிஸ்டிங்கில் இருக்க நெக்ஸ்ட் அப்போ லிஸ்டிங் நம்ம ஃபர்ஸ்ட் பிளேஸில் பார்க்க போகிற ஒரு ஸ்கூட்டர் நம்ம யமாவோட ரே ZR 125. ஆமாங்க, ஃபர்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு வண்டிய டிசைன் வைஸ் ஒரு தலகு ரியலி நல்ல ஒரு ஸ்போர்ட் ஏர் அண்ட் நல்ல ஒரு அக்ரெசிவான ஒரு ரோட் அப்பியரன்ஸோடய இருக்கக்கூடிய ஒரு ஸ்கூட்டர் நம்ம டிவிஎஸ் என்டார்க் மாதிரி. இதுவுமே நல்ல ஒரு ஸ்போர்ட் ஏரான ஒரு ரோட் அப்பியரன்ஸ், அதனால் டிசைன் போகிற தலகு இந்த இடத்துலையும் உங்களுக்கு குறை இல்லை. அதெல்லாம் உங்களுக்கு வண்டிய ஃபீச்சர் போகிற தலகு இதுலேயும் ஒரு ஃபுல் டிஜிட்டல் இன்ஸ்ட்ரூமெண்ட் ரெஸ்டர் இதுலேயும் உங்களுக்கு கனெக்டிவிட்டி உண்டு. பட் நம்ம டிவிஎஸ் என்டார்க் அளவுக்கு இல்லை, அந்த ஒரு விஷயத்தை நீங்கள் மனசில் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு வண்டிய இன்ஜின் வைஸ் போகிற தலகுன்னு பார்த்தா வச்சுங்கன்னா இதில் உங்களுக்கு ஒரு 125 சிசிக்கான சிங்கிள் சிலிண்டர் 4 ஸ்ட்ரோக் 2 வால்வுக்கான ஒரு ஏர் கூல்டு மைல்டு ஹைப்ரிட் சிஸ்டம் இருக்கக்கூடிய ஒரு இன்ஜின் கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு மெயின் ரீசன் தான் இந்த ஒரு ஸ்கூட்டர் நம்ம லிஸ்டிங்கில் ஃபஸ்ட் பிளேஸுக்கு வர வச்சதுக்கான ரீசனே. இதில் இந்த மைல்டு ஹைப்ரிட் சிஸ்டம் இருக்குது பார்த்தீங்களா, இதனாலன்னு பார்த்தா வச்சுங்களேன் இந்த இன்ஜினால 8.4 பிஹெச்பி போகிறதும் 10.3 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க் வரைக்கும் ப்ரொடியூஸ் பண்ணுது. இதனால் உங்களுக்கு இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட்னு பார்த்தோம்னா உங்களுக்கு வண்டியில் பர்ஃபார்மன்ஸ் போகிற தலைக்கும் நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் ஆஃபர் பண்ணும். டாப் ஸ்பீடு 90 வரைக்கும் சொல்கிறாங்க. பட் இந்த வண்டியால் அதுக்கு மேலேயும் போக முடியுது. ஏன்னா உங்களுக்கு லைட் வெயிட்டான சேஸ், அதனால் உங்களுக்கு இந்த ஒரு பவர்ஃபுல்லான இன்ஜின் வச்சுட்டு இந்த வண்டியால் நல்ல ஒரு ஆக்சலரேஷன் நல்ல ஒரு டாப் எண்ட் காமிக்க முடியுது. அதெல்லாம் உங்களுக்கு ஹைப்ரிட் சிஸ்டம் இருக்குன்றதுனால நீங்கள் ஒரு டீசென்ட்டான ரைடிங் ஸ்டைல் மெயின்டைன் பண்ணுறப்ப 50-50 மேற்பட்ட உங்களுக்கு நல்ல ஒரு மைலேஜுமே கூட உங்களுக்கு இந்த இடத்துல பார்க்கும்போது பர்ஃபார்மன்ஸுக்கு பர்ஃபார்மன்ஸு மைலேஜுக்கு மைலேஜுன்ற மாதிரி ஒரு சூப்பரான ஒரு இன்ஜின். அதுக்கடுத்து உங்களுக்கு இன்ஜினோட அந்த ஒரு ரிஃபைன்மெண்ட் அண்ட் டியூரபிலிட்டி மாதிரி விஷயங்களும் உங்களுக்கு இந்த இடத்துல டவுட் இல்லை. யமஹா நல்ல ஒரு டியூரபிளான ஒரு இன்ஜினே உங்களுக்கு ஆஃபர் பண்ணுறாங்க. இதை மாதிரி ஒரு இன்ஜின் பொறுத்த அளவுக்கு தான் இந்த ஸ்கூட்டர் பெஸ்ட்டான ஒரு ஸ்கூட்டராக இருக்கின்றதுனால இது நம்மளுடைய லிஸ்டிங்கில் ஃபர்ஸ்ட் பிளேஸுக்கு வந்து. அதுக்கடுத்து உங்களுக்கு வண்டிய பிரேக்கிங் மாதிரி விஷயங்கள் பொறுத்த அளவுக்கு ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு டிஸ்கார்ட் ட்ரம்ன்ற மாதிரி ஆப்ஷன்ஸ் வந்துருது. பின்னாடி உங்களுக்கு ஸ்டாண்டர்டாக ட்ரம் பிரேக் தான். யூபிஎஸ் பிரேக்கிங் சிஸ்டம். இதோடைய பிரேக்கிங் பைட் எனக்கு நல்ல ஒரு பைட்டே கொடுக்குது. ஏன்னா வண்டியோட வெயிட்டு கம்மின்றதுனால உங்களுக்கு சூப்பராக இருக்குது பிரேக்கிங் பொறுத்த அளவுக்கு, நோ டவுட். வண்டியோட டோட்டல் வெயிட் பொறுத்த அளவுக்கு ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு 99 கேஜிஸ் தான். சீட் ஹைட் பொறுத்த அளவுக்கு ஒரு 785. சீட் ஹைட் மட்டும் கொஞ்சம் அதிகம், பட் வண்டியோட வெயிட் மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு ரொம்ப லைட் வெயிட்ன்றதுனால உங்களுக்கு ஹேண்டிலிங் மாதிரி விஷயங்கள் ரொம்ப ஈஸியாகவே இருக்கும் இந்த ஒரு வெஹிக்கிள் போகிற தலகு. நெக்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு வண்டி ரவுண்டட் ப்ரைஸிங் போகிற தலகுன்னு பார்த்தா வச்சிங்கன்னா பேஸ் மாடல் உங்களுக்கு 1,07,000 ஸ்டார்டிங் ஆகுது. டாப் மாடல் நீங்கள் 1,20,000 முடிச்சலாம். இந்த ஒரு ப்ரைஸிங்கில் உங்களுக்கு நிறைய கலர் ஸ்கீம்ஸ் இருக்குது, அதுக்கடுத்து ஃபீச்சர்ஸ் போகிற தலகு அது எதுனே ஏகப்பட்டது கொடுக்குறாங்க சொல்ல மாட்டேன். ஜஸ்ட் ஒரு ஃபுல் டிஜிட்டல் இன்ஸ்ட்ரூமெண்ட் கிளஸ்டர் கொடுப்பாங்க. நீங்கள் டாப் போகிறீங்கிறப்ப அதில் ப்ளூடூத் கனெக்டிவிட்டி கொடுப்பாங்க. அதை நீங்கள் சும்மா வண்டி வாங்கின புதுசில் பேருக்குன்னு ஒரு 4 யூஸ் பண்ணிட்டு 3 அது உங்களுக்கு யூஸே ஆகாது, அப்படியே விட்டுருவீங்க. ஏன்னா நானும் அப்படி தான் பண்ணிருக்கேன் என் பைக்கில். ஓகே அதுதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நம்ம இங்கே முடிச்சுவோம். இந்த டாப் ஃபைவ் லிஸ்டிங்கில் உங்களுடைய ஃபேவரட் எதுன்றதை கமெண்ட் பண்ணுவீங்க. இப்போதைக்கு தேவை வச்சுங்க. பாய், சி சி ஓ சி லேட்டர்.